நடந்து முடிஞ்ச இந்திய விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான ஆசிய கோப்பை சூப்பர் ஃபோர் மேட்ச்சில் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பேட்டிங் பந்திவீச்சு காரணமாக 228 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு பிறகு இந்தியாவுடைய கேப்டன் இந்த வெற்றி குறித்தும் விராட் கோலி கேஎல் ராகுலுடைய இந்த மாசான பேட்டிங் குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மேட்சில் இந்திய அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா சுதுங்கில் சிறந்த முறையில் தொடக்கம் கொடுத்ததுனால அதற்கப்புறம் வந்து விராட் கோலி நாட் அவுட் பேட்ஸ்மேன் 122 ரன்னும் கேஎல் ராகுல் நாட் அவுட் பேட்ஸ்மேன் 111 ரன் அடித்து இந்திய அணி 50 ஓவருக்கு 358 ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. அதன் பிறகு இந்திய போலர்கள் வேற லெவலில் பந்து வீசினால 128 ரன்குள்ளேயே பாகிஸ்தானை சுருட்டிட்டாங்க. ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா, இந்த போட்டி ஃபுல்லாக நடக்க கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த மேட்சே நடக்காது. அவங்க தான் கிரவுண்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணி இந்த போட்டி மழையால் பாதிக்கப்பட்டாலும் அடுத்து நடக்க முக்கிய காரணமாக அமைஞ்சாங்க. ஸோ தொடர்ந்து ரெண்டு நாள் நாங்கள் கிரிக்கெட் விளையாடவே கஷ்டப்படுறோம், ஆனால் கிரவுண்ட் ஸ்டாஃப் எங்களுக்காக தொடர்ந்து ரெண்டு நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளும் அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த போட்டி முதல் ஃபுல்லாக நடக்குமா என்னன்னு தெரியல, அப்படி இருந்தும் நாங்கள் பேட்டிங் பந்தி வீசில் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தோம், அதனால தான் இவ்வளோ ஈஸியாக ஜெயித்தோம். முதல்ல நானும் கில்லும் பேட்டிங் ஆடும்போதே சொல்லிட்டோம், பேசிட்டோம், இந்த பீச் வந்து முழுக்க முழுக்க பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும், அதே போல் ஈஸியாக ரன் அடிக்கலான்னு. அதே போல் நாங்கள் தொடக்கத்திலிருந்தே ஒரு நல்ல தொடக்கம் வந்து கொடுத்தோம். கில்லும் சூப்பராக தொடக்கம் கொடுத்தார், நானும் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்ததாக நினைக்கிறேன். ஸோ நல்ல தொடக்கம் கொடுத்ததுனால அதற்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் ரோஹித் சர்மா சூப்பராக விளாண்டாங்க. இந்த போட்டில் கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் நான் மறக்க மாட்டேன், ஏன்னா அவர் போட்டி தொடங்குற 5 நிமிஷத்துக்கு முன்பு தான் அவர்கிட்ட போய் செய்யருக்கு இன்ஜுரி இருக்குது, நீங்கள் தான் பிளேயிங் லெவலில் விளாட போகிறீங்கன்னு சொன்னேன். அதுவரையும் அவருக்கு தெரியாது. அப்படி இருந்தும் பிளேயிங் லெவலில் அவர் கடைசி 5 நிமிடத்தில் உள்ள வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி, அதுவும் 6 மாதத்துக்கு பிறகு வாய்ப்பு கிடைச்சி ஒரு வேறு லெவல் நாக் விளாண்டுருக்கார். அதை விட கோலி பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார். ஸோ கேஎல் ராகுல் விராட் கோலியுடைய இந்த பார்ட்னர்ஷிப், இந்த பக்குவமான ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ எங்களுடைய பேட்டிங் பந்து வச்சு சூப்பராக இருக்குது. ஸோ இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து வேர்ல்டு கப் வேறு வருது. ஸோ அதுக்குள்ளே எங்ககிட்ட நிறையா பாசிட்டிவ் வைப் வருது, நிறையா பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கிறத நினைக்கும் போது ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இதே போல் அணியை எடுத்துகிட்டு போக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். குல்தீப் யாதவ் இந்த மேட்ச்சில் சூப்பராக பந்து வீசினாங்க, அதே போல் எங்கள் ஃபாஸ்ட் பவுலர்களும் இந்த பிச்சை கணித்து சூப்பராக பந்து வீசினாங்க. ஸோ அவங்களும் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம். இதே போல் இந்த தொடரை முடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவோட இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணியுடைய இந்த அபார வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆசிய கோப்பை ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை காமலாக லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.